என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ராமாயண சிந்தனைகளுடைய வரிசையில் ராமர் சீதையை ஏன் தீக்குளிக்க செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செய்திருக்கின்றோம். ராமாயணத்துல எல்லா விஷயமே எல்லாருக்கும் பிடித்ததுதான். சில உண்மைகளும் சில கசப்பான உண்மைகளும் நிறைய விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. அதனாலதான் இதுல இதிகாசமா ஒன்றா நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமன் உத்தர புருஷ உத்தம புருஷன், அவர் புருஷோத்தமன், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்லு வாழ்ந்தவர், அவர் கடவுள், மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது அப்படிங்கிற அறிவுரை எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. இது இவ்வளவு பெருமகள் ராமபிரானுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் மேல இருக்கிற பெரிய தப்பு வாலிய மறைஞ்சிருந்து கொண்டது, சீதைய அக்னி தீக்குளிக்க சொன்னது, சீதையை ஏற்றுக்கொள்ளாமல் வனவாசத்தில் விடுத்தது. இந்த மூன்று விஷயங்களையுமே வந்து தவறாகத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூணுக்குமே நான் தனித்தனியான பதிவுகள் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா கொடுக்க முடியுமோ அளவு ஒரு புரிஞ்ச எனக்கு புரிஞ்ச விஷயத்துல நான் கொடுத்துருக்கேன். அதை ஏற்றுக்கிறவங்க நீங்க ஏத்துக்கலாம், இல்லைனாலும் புரியாதவங்க அதை ஏத்துக்காதவங்கள எதுவுமே நாம பண்ண முடியாது. இப்ப சீதையை தீக்குளிக்க சொன்னால் இந்த சம்பவம் எப்ப நடந்தது? ராமபிரான் போரெல்லாம் முடிச்சுட்டு சீதையோட சேருகின்ற தருணம், அனுமார் வந்து வென்றான் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி சீதைக்கு அந்த மங்களகரமான செய்தியை சொல்றாரு. சீதாதேவி அங்கிருந்து அசோகவனத்துல இருந்து இங்கே ராமனை நோக்கி வருகின்றார்கள். ராமனை நோக்கி வரும்போது ராமபிரான் சீதையினுடைய கற்பை நிரூபிப்பதற்காக அவர் தீக்குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். சீதைக்கு ஒரு செகண்ட் மனசுல ஒரு டக்குன்னு என்னது இது அப்படின்னு இருந்தாலும் அவள் அதை மனப்பூர்வமாக சீதா பிராட்டியார் ஏற்றுக்கொள்கின்றார். ஏன்னா இதுக்கான ஒரு சமயம் என்னன்னா, அந்த இடத்துல ராமபிரான் மட்டும் இல்லை, அந்த வானர சேனை இருந்தது, இலங்கையினுடைய மீத மக்கள் இருந்திருப்பாங்க, விபீஷணன் இருந்தாரு, இன்னும் ராமருக்கு உடன் இருந்த ஜாம்பவான், இவங்க அங்கதன், இவங்க எல்லாமே வந்துதான் இருந்தாங்க. ராமருக்கு சீத்தையை பத்தி தெரியும், சீத்தைக்கு ராமனை பத்தி தெரியும். ஆனா மத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சீத்தையை பத்தி தெரியும் தான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ஐயம் கூட வந்துடக்கூடாதுல்ல. ஒரு வருஷம் இருந்தாங்களே அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல, அது வரக்கூடாது. யார் மனதிலும் எந்த ஒரு சரணமும் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். அப்படிதான் நேர்மையா நிம்மதியா நாம் இருக்க முடியும்னு சொல்றதுக்காகவே சீதா பிராட்டியை தீக்குளித்து அக்னியை பரீட்சை செய்து சீ ராமபிரான் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அக்னியை வர வைக்கிறாங்க சீதாதே. ராம லக்ஷ்மணனே அக்னி வளர்க்கிறார். அந்த அக்னியில் இறங்கி புனிதவதியான சீதை இன்னும் புனிதவதிக்கும் புனிதவதியாக அக்னி பகவான் கைகளால் ராமபிரானுக்கு கொடுக்கப்படுகின்றார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ராமர் சீதை வனவாசத்தில் இருக்கும்போது சீதா பிராட்டியார் கடத்தப்படப்போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்ப ராமபிரான் என்ன பண்றாராம், அக்மாயா சீதாவாக உருமாற்றி நிஜ சீதாவை அந்த ஒரு வருட காலம் அக்னி பகவான் கைகளில் கொடுத்து இன்னொரு மாயா சீதாவாக இருக்கும் சீதாவை தன்னோடு அழைத்துக் கொள்கின்றார். அப்போ ஒரு வருஷம் நிஜ சீதா அக்னி பகவானுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க, மாயா சீதா தான் இலங்கையில இருக்கிறாங்க. அப்ப மாயா சீதாவை மீண்டும் அக்னி பகவானிடம் கொடுத்து அவரிடம் உள்ள நிஜ சீதாவை வாங்குவதற்கு தன்னிடம் பெற்றுக்கொண்டு தன்னிடம் அழைத்துக் கொள்வதற்காகத்தான் ராமபிரான் செய்திருக்கின்றார். இப்படி இன்னொரு ராமாயணத்துல ஒரு விதமா ஒரு கதை வருது. பல ராமாயணங்கள் இருக்குது, ராமாயணத்துல பல வேர்ஷன்ஸ் ஆஃப் கதைகள் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துலயுமே ஒரே விஷயம் வெவ்வேறு விதமா புனைந்து புனைந்து கூறப்பட்டது. எப்படி இருந்தாலும் ராமபிரான் சீதையை நம்பினார் என்பது உண்மை. ஆனால் ராமனுக்கு மனைவி சீதை என்பதனை விட எல்லோருக்குமே அவன் ராமன் தலைவன். அப்போது எல்லோருக்குமே சீதை தலைவி. தலைமை பொறுப்பில் இருக்கும் ராமனை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தலைமை பொறுப்பில் சீதையை அமர வைக்க வேண்டும் என்றால் அவன் மீது சிறிது கூட சந்தேகம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது என்றால் சில பரீட்சைகளை தெரிந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். ஒரு டீச்சருக்கு தெரியும் தன்னோட ஸ்டூடெண்ட் எவ்வளவு நல்லா படிக்கிறான், சூப்பர் பர்ஃபெக்ட்ன்னு. இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை நடத்திக்கிறோம்னா எக்ஸாம்னு பரீட்சைன்னு ஒன்று வைக்கிறாங்க. பரீட்சையில 100 மார்க் எடுக்க தான் போகிறாங்க, 100 மார்க் எடுத்துடுறாங்க அந்த மாணவர். இருந்தாலும் பரீட்சைங்கிறது பரீட்சை தான், யாராக இருந்தாலும் அதை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால அதே மாதிரி சீதையும் அவர் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அக்னி பரீட்சை செய்ய வைத்தாரே தவிர ராமருக்கு எல்லவும் சீதையின் மீது எந்த ஒரு நம்பிக்கையின்மை அப்படிங்கிறதே கிடையாது. முழுமையாக அவர் நம்பினார், அவருக்கு தெரியும் அவருடைய சீதை யார் அப்படின்ட்டு. இதனால என்ன ஆச்சு, எல்லாருக்குமே சீதையுடைய புனிதத்தன்மையும் கற்புத்தன்மையும் தெரிய வந்தது. ஏன்னா கொஞ்சமா கையெடுத்து இப்படி வச்சா கூட சுட்டுக்கிட்டா நம்ம அலறுவோம். அப்படி இருக்கும்போது மனித உதலோடு அக்னிக்குள்ள போயிட்டு அக்னி பிரவேசம் செய்து வெளியே வருகின்றார்கள் என்றால் அந்த காலத்துல அது அவ்வளவு பெரிய ஒரு அதிச்சயம், எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு உண்மை. இந்த காலத்துல நாம அக்னியில குளிச்சு வர முடியுமா? ஒன்றும் முடியாது.
சுடுதண்ணியே அக்னி மாதிரி குதிச்சு ஐயோ தகிக்குதே அப்படின்னு பசு தண்ணியை மூண்டு ஊத்துறோம். இப்படி இருக்கும்போது அக்னிக்குள்ள போய் அக்னி பிரவேசம் ரெடி பண்ணிட்டு வர முடியும்? முடியாது. அதான் அந்த காலத்துல சீதாதேவியார் செய்து காட்டினார். இதனால் அவர் கற்போடு ராமபிரானின் நினைவாகத்தான் என்றென்றுமே இருந்து வருகின்றார் என்பது எல்லாருக்குமே தெரிய வந்தது. யாருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாம அவங்க அயோத்திக்கு மகாராணியா அவரை அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். இந்த ஒரு சந்தேகம் நீங்க வேண்டும். ஒரு மன்ன ஒரு அரசியாக அரசனாக இருப்பவர்கள் மக்களுடைய எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. அவ்வப்போதே அந்த சந்தேகத்தை தீர்த்துவிட வேண்டும் என்பது ஒரு விஷயமும் ராமபிரானுடைய இந்த செயல் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இதுதான் தவிர ராமபிரான் மேல எந்த ஒரு தப்பும் 100% இல்லை இல்லை இல்லைன்னு வால்மீகியே நமக்கு சொல்கின்றார். நான் சொல்லல. அப்ப ராமபிரான் மேல இனிமேட்டாவது இந்த அக்னி பரிச்சய வேணும்னே வச்சாரு. பொண்டாட்டியை சந்தேகப்பட்டினாரு. இப்படி தேவையில்லாம மற்றவங்க பேச பொருளையும் பொய் கதைகளையும் நம்பி நாமளும் ஏறமாற வேண்டாம். அதை கொஞ்சம் கூட பாராட்ட வேண்டாம். அதை அப்படியே தவிர்த்துக்கிட்டு சீதாராம் ராம் சீதான்னு மனசார சொல்லுங்க போதும். சீதாராமனுடைய பூர்ணமான அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் ஆன்மீக தகவல்களும் பூஜை பற்றிய கருத்துக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க, கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்போதும் ஆன்மீக தகவல்களை பதிவு செய்தாலும் உடன் உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். இந்த பதிவு பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் சீதாராமுடைய அருளும் பூர்ணமாக பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.